ஸோ இப்போ ஆடம் ஸ்மித் அவரை பற்றி பார்க்கலாம். யார் இந்த ஆடம் ஸ்மித் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து எக்கனாமிக்ஸ் என்ன சொல்கிறாருனா, சயின்ஸ் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எழுதின புக் வந்து அன் என்கொயரி இன் டு நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். இந்த இயர் 1776 தான் இந்த பிரேக் த்ரூ இன் எக்கனாமிக்ஸ்ன்றதை கொண்டு வந்துச்சு. ஸோ ஸ்மித் ஃபேவர்ஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர், அதாவது அந்த ஒரு ஆள் வந்து இந்த குறிப்பிட்ட வேலையை தான் செய்யணும் அப்படின்றத அட்வொகேட் பண்ணது வந்து ஆடம் ஸ்மித் தான். ஸோ ஸ்டேட் எக்கனாமி, அதில் ஃபஸ்ட்டு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமினா என்னென்னு பார்த்துருவோம், அடுத்து ஸ்டேட் எக்கனாமினா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த எக்கனாமி, ஸ்டேட் எக்கனாமின்றது அந்த கார்ல் மார்க்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வெரி ஃபேமஸ் பர்சன். அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஐடியாஸ் ஆஃப் அகைன்ஸ்ட் கேபிட்டலிசம், அதாவது கேபிட்டலிசமுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மூமெண்ட் வருது, அதுதான் வந்து இந்த ஸ்டேட் எக்கனாமி. அப்படின்னா என்னென்னா வந்து விச் இஸ் ஆப்போசிட் டு கேபிட்டலிஸ்ட், அதாவது அதில் வந்து முதலாளிகள் முக்கியம், இங்கே வந்து ஸ்டேட்ன்றதில் கவர்மெண்ட் அண்ட் பீப்புள் முக்கியம், அதாவது கவர்மெண்ட் தான் எல்லா டிசிஷனும் எடுக்கணும். ஸோ அந்த ஸ்டேட்ன்றது வந்து அவங்களோட ஓன் டிசிஷன், ஓன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வந்தது தான் இந்த ஸ்டேட் எக்கனாமி. ஸோ ஸ்டேட் கண்ட்ரோல் ஆஃப் எக்கனாமின்றது இங்கே முக்கியம், அதாவது என்னென்னா அந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் எப்படி வந்து கேபிட்டலிஸ்ட், அதாவது முதலாளிகள் எல்லாத்தையும் முடிவு பண்ணாங்களோ, இதுக்கு அதுக்கே ஆப்போசிட், அதாவது இங்கே வந்து எல்லாமே வந்து ஸ்டேட் அப்படின்ற கவர்மெண்ட் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும் எக்கனாமியில், வேறு யாரும் அதில் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. ஸோ இந்த அகெயின் ஸ்டேட் எக்கனாமி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம், சோஷியலிஸ்ட் எக்கனாமி. அது சோஷியலிஸ்ட் எக்கனாமி வந்து ஃபஸ்ட்டு ரஷ்யாவில் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஸோ சோஷியலிஸ்ட் எக்கனாமி என்ன சொல்லுது அப்படின்னா, கலெக்டிவ் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்கிரைப் லார்ஜ் ரோல் இன் ஸ்டேட் டு ரன் எக்கனாமி. அப்படின்னா என்னென்னா, இதில் யாரும் இண்டிவிஜுவல் ஓனர்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாத்தையும் கலெக்டிவ் ஓனர்ஷிப் ஆஃப் யாருக்கு, கவர்மெண்ட் ஹஸ் எ கலெக்டிவ் ஓனர்ஷிப். அதில் வந்து அது நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதா இருந்தாலும் இட்ஸ் எ கலெக்டிவ் ஓனர்ஷிப். அது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயமே தவிர யாரும் தனித்துவமான முதலாளிகள் கிடையாது அப்படின்றது தான் சோஷியலிஸ்ட் எக்கனாமி. ஸோ கம்யூனிஸ்ட் எக்கனாமி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் ஸ்டேட் எக்கனாமியோட ரெண்டாவது கிளாஸிஃபிகேஷன் இது. கம்யூனிஸ்ட் எக்கனாமி காட் இட்ஸ் ஐடியல் ஷேப் இன் பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. சைனாவோட ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் எக்கனாமி இஸ் கம்யூனிஸ்ட் எக்கனாமி. இது என்ன சொல்லுது, கம்யூனிஸ்ட் எக்கனாமி அட்வொகேட் ஸ்டேட் ஓனர்ஷிப் ஆஃப் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூடிங் லேபர் அண்ட் அப்சல்யூட் பவர் டு ஸ்டேட் ரன்னிங் இன் ரன்னிங் எக்கனாமி. அதாவது இங்கே எல்லாமே எதுவுமே கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது, யாருமே வந்து ப்ரைவேட் ஓனர்ஷிப்போ எதுவுமே ஸ்டேக் எடுத்துக்கு, எல்லாமே கவர்மெண்ட் டிசிஷன் கீழே தான் வருமே தவிர எதுவுமே வந்து மற்றவங்களுக்கு எதுவுமே சொந்தமான விஷயமோ டெசிஷன்ஸோ எதுவுமே வந்து தனிப்பட்ட ஆளுக்கோ தனிப்பட்ட உரிமைகளோ கிடையாது, எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். அதுக்கு பேர் தான் வந்து கம்யூனிஸ்ட் எக்கனாமி. ஸோ இது இல்லாமல் மூணாவதாக என்ன எக்கனாமி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்சட் எக்கனாமி. ஸோ மிக்சட் எக்கனாமினா என்ன, பாதி கேபிட்டலிசம் பாதி வந்து ஸ்டேட் எக்கனாமி, இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து மிக்சட் எக்கனாமி. வேறு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் ரெண்டுமே கோ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிறது பேர் தான் மிக்சட் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எப்போலேருந்து இந்த கான்செப்ட் வர ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் டிப்ரெஷன், இந்த இயர் ஆஃப் 1929 வந்து கிரேட் டிப்ரெஷன் ஒரு ஸ்டேட் வருது. அப்படின்னா என்னென்னா, அந்த பணக்காரத்துவம் முதலாளித்துவம் அதெல்லாம் வந்து ஒரு பெருசாக அடிவாங்கின ஒரு சமயம், அதாவது எக்கனாமி வந்து அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. எதனால், வேர்ல்டு வார்னால். ஸோ என்னாச்சு, கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப அடி வாங்கிச்சு. ஸோ இந்த நேரத்தில் என்னாச்சு, அந்த பேசிக் குட்ஸ் கூட வந்து மார்க்கெட் ஃபோர்ஸஸ் கீழே இருந்ததுனால பீப்புள் போக முடியாத ஒரு நிலைமை வந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து இந்த மிக்சட் எக்கனாமின்ற கான்செப்ட் வந்து வரத்துக்கான காரணமாக இந்த கிரேட் டிப்ரெஷன் அமைஞ்சது. ஸோ கேன்ஸ்ன்றது என்ன சொல்கிறாருன்னா, கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் டு அடாப்ட் குட் ட்ரேட்ஸ் ஆஃப் ஸ்டேட் எக்கனாமி. அதாவது நீங்கள் வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியாக இருந்துட்டு வெறும் கேபிட்டலிஸ்ட் மட்டுமே இல்லாமல் அந்த ஸ்டேட் எக்கனாமி, அதாவது கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்தும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் சில விஷயத்துக்கு தேவை அப்படின்றத கெய்ன்ஸ்ன்றவர் சஜஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த கெய்ன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எழுதின ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் என்னென்னு கேட்டிங்கன்னா, தி ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி அப்படின்றது தான் அவர் எழுதின ஃபேமஸான புக். ஸோ இதுதான் வந்து மூணு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து அடுத்து பேசிக் யூனிட்ஸ் ஆஃப் எக்கனாமி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மூணு முக்கியமான யூனிட்ஸ் இருக்குங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபார்ம், செகண்ட் ஹவுஸ் ஹோல்ட், தேர்ட் ஒன் கவர்மெண்ட். ஐ ரிப்பீட், ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்ம், செகண்ட் ஒன் ஹவுஸ் ஹோல்ட், தேர்ட் வந்து கவர்மெண்ட். ஸோ ஃபார்ம்னா என்ன, ஃபினிஷ் குட்ஸ் அண்ட் செல் இட் டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட், இதுதான் ஒரு ஃபார்ம். ஸோ ஃபார்ம்னா ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு மேனுஃபேக்சரிங்கிட்டோ எதுவாக இருக்கலாம், ஒரு குட்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், அதை வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கோ கவர்மெண்ட்டுக்கோ செல் பண்ணுறது தான் வந்து ஒரு ஃபார்ம். ஸோ ஹவுஸ் ஹோல்ட்னா என்ன, கன்சியூம்ஸ் குட்ஸ் அண்ட் மார்க் மேக்ஸ் ஃபார்ம்ஸ் டு கெட் மணி. அதாவது ஹவுஸ் ஹோல்டுன்றது குட்ஸ், அதாவது அந்த ஃபினிஷ்டு குட்ஸை வாங்கிட்டு அந்த ஃபார்ம் வந்து பைசா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழிவகையாக இருக்கிறதா ஒரு ஹவுஸ் ஹோல்ட். அடுத்து கவர்மெண்ட், கவர்மெண்ட்னா என்ன, ப்ரொவைட் சேஃப் அட்மாஸ்பியர் டு ட்ரேட் டேக்ஸ் பிளேஸ். அதாவது கவர்மெண்ட்ன்றது இந்த ட்ரேடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, பைஸ் குட்ஸ் ஃப்ரம் ஃபார்ம்ஸ் அண்ட் ஆல்சோ கலெக்ட் டேக்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஃபார்ம். ஸோ இந்த
ஃபேமுக்கும் ஹவுஸ் ஹோல்டுக்கும் ஒரு ஒரு மீடியேட்டராக ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்டாக இருக்க தான் கவர்மெண்ட். என்ன பண்ணுது, குட்ஸை வந்து ஃபேம்ஸ்ட்டேருந்து வாங்குது, டேக்ஸை வந்து ஹவுஸ் ஹோல்டுலேருந்து கலெக்ட் பண்ணுது. இதுதான் ஒரு கவர்மெண்ட்டோட ரோல். ஸோ இந்த எக்கனாமிக் வந்து ப்ராசஸ் வந்து 3 ஸ்டெப்ஸாக இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், தேர்ட் ஒன் கன்சம்ஷன். ஸோ இதுதான் 3 டிஃப்ரெண்ட் கீஸ் இன் எக்கனாமிக் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் நடக்குது, அதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது மார்க்கெட்டில், இந்த மார்க்கெட்லேருந்து கன்சியூமர்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ ஆல் தீஸ் ப்ராசஸ் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் இஃப் எனி ப்ராசஸ் ஆக்ஸ் எக்கனாமி வில் சஃபர். அதாவது இந்த மூணுமே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இது ரெண்டு மூணுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டாலோ இல்லை ஒன்று அஃபெக்ட் ஆனாலோ மற்ற விஷயம்லாம் ரொம்பவே அடி வாங்குறது. முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே நீங்கள் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க. ஃப்ரூட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, அது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, இதை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரூட்ஸுன்றது அழுகும் பொருள், அதாவது சீக்கிரமாக அழுகிற ஒரு பொருள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு அதாவது ஒரு தோட்டத்துலேருந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க, இது வந்து சீக்கிரம் அழுக போகிற விஷயம். நடுவில் வந்து ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ரோட் பிளாக்கோ இருக்குது, இல்லை நேச்சுரல் கலாமிட்டி, ஏதோ டிசாஸ்டர் இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு வர வண்டி அங்கேயே ஒரு ரெண்டு நாள் தங்கியதுன்னு வச்சுங்க, அது வெயிலையும் மழையிலையும் அங்கேயே நிற்குது, அது இங்கேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் வரதுக்குள்ளே என்ன ஆகும், அந்த ஃப்ரூட்ஸ் வந்து அழுகி போயிடும். ஸோ ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்செப்ஷன். ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் அஃபெக்ட் ஆனதுனால அது அங்கே இடத்துல தங்கி வந்து அழுகி போய் யாருக்கு யூஸ் இல்லாமல் போயிடுது. ஸோ இஃப் போத் 1 and 2 ஆர் குட், பீப்புள் இன் ஸ்டேஜ் ஆஃப் டிமானிட்டைசேஷன் டோன்ட் ஹவ் மனி டு கன்சியூம் தட் குட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 2 கேஸ் எடுத்துக்கங்க, ப்ரொடக்ஷன் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, தேர்டாக வந்து கன்சம்ஷன் இருக்குது. ஸோ 1 and 2 நல்லா இருந்தாலும் இப்போ டிமானிட்டைசேஷன் நடந்தது, அந்த டைமில் மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இல்லை. ஸோ உங்களுக்கு ப்ரொடக்ஷனும் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்குது, பட் கன்சம்ஷன் மக்களால் வாங்கும் திறன் இல்லைன்னா திருப்பியும் அது வந்து ப்ராசஸ் வந்து சொல்லலாம். ஸோ இந்த மூணுத்தில், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ஷன், மூணுத்தில் ஏதாவது ஒரு லெக் சஃபர் ஆனாலும் அந்த ஹோல் ப்ராசஸே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மூணு ப்ராசஸுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ பிரான்ச்சஸ் ஆஃப் எக்கனாமிக் இதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது. என்னென்ன பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் ரெண்டாக நம்ம பிரிக்கலாம், மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ ஸ்மால், மேக்ரோ பிக். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன? மைக்ரோ எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் டெசிஷன் டேக்கன் அட் அன் இண்டிவிஜுவல் லெவல், லைக் கம்பெனி, ஃபார்ம், இன்ட்ராக்ஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் மார்க்கெட். ஓகே, ஸோ சின்ன லெவலில், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃபார்ம் ரன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு மார்க்கெட் போய் ஒரு ஸ்மால் டெசிஷன் எடுக்கிறீங்க, அந்த இண்டிவிஜுவலுக்கும் மார்க்கெட்டுக்கும் நடக்கிற இன்ட்ராக்ஷனோ, ஒரு கம்பெனி லெவலில் எடுக்கிற டெசிஷனோ, இல்லை ஒரு ஃபார்ம் லெவலில் எடுக்கிற டெசிஷனோ, தட்ஸ் கால் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அது சின்ன லெவலில் எடுக்கிறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன? இட் ஸ்டடீஸ் த பிஹேவியர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி அஸ் எ ஹோல். இட் ஃபோக்கசஸ் அந்த அக்ரிகேட் சேஞ்சஸ் இந்த எக்கனாமி, சச்சஸ் க்ரோத், பாவர்ட்டி, நேஷனல் இன்கம், அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் பெரிய லெவல். என்ன சொல்லுது அது? பிஹேவியர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்தியா எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இந்த இந்தியன் எக்கனாமி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, நம்மளோட எக்கனாமி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு ஓவராலாக எப்படி என்னென்ன இது தேவை அப்படின்றதுனா, சில இண்டிகேட்டர்ஸ், சில இந்த சில பேராமீட்டர், இல்லை சில பாயிண்ட்ஸை வச்சு இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்ல முடியும். எப்படி எக்கனாமிக் க்ரோத் எவ்வளோ இருக்குது, நாட்டில் பாவர்ட்டி லெவல் எப்படி இருக்குது, நேஷனல் இன்கம் எவ்வளோ இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இருக்குது, இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன் என்ன, எப்படி இருக்குது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், இதெல்லாம் என்னன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இந்த பேராமீட்டர் வச்சு தான் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்படி ப்ராக்ரெஸ் ஆகுதுன்றதை நம்மளால் சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் பேஸ்ட் ஆன் கண்ட்ரி, அதாவது ஒரு எக்கனாமி கண்ட்ரியை பேஸ் பண்ணி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ரெண்டாக பிரிக்கலாம், க்ளோஸ்ட் எக்கனாமி, ஓப்பன் எக்கனாமி. ஸோ அந்த பேர் சொல்கிற மாதிரி க்ளோஸ்ட் எக்கனாமினா என்ன? ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும், யாரும் அப்ரோச் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணனா, ஓப்பன் எக்கனாமினா குளோபலைசேஷன், எந்த கண்ட்ரி வேணாலும் அங்கே போய் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஓப்பன் எக்கனாமி. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ க்ளோஸ்ட் எக்கனாமினா என்ன? செல்ஃப் டிபெண்ட், அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள அவங்களே நம்பியிருப்பாங்க. நோ இம்போர்ட்டன்ட் எக்ஸ்போர்ட், அவங்க இம்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. நோ அவுட் சைட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கனெக்டட், அதாவது வேறு யாரும் வந்து ட்ரேட் பண்ண முடியாது, அவங்களும் வெளில எங்கேயும் போய் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு இது அவங்களோட பிஸ்னஸ் சைக்கிள், இல்லை அவங்களோட கன்சம்ஷன் சைக்கிள் பார்த்திங்கன்னா, ஹவுஸ்ஹோல்ட்லேருந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு மார்க்கெட், மார்க்கெட் டு ஹவுஸ் ஹோல்டு. ஸோ அது க்ளோஸ் சர்க்கிளாக இருக்கும், இது எங்கேயுமே வந்து வெளியில் வந்து ஓப்பனாகவே இருக்காது. ஸோ கன்சம்ஷன், கன்சம்ஷன் டு சேவிங், சேவிங்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் டு ப்ராடக்ட், அகைன் டு கன்சம்ஷன். ஸோ இது ஒரு பிஸ்னஸ் சைக்கிள்குள்ளேயே நீங்கள் அந்த இதில் பார்க்கலாம், டயக்ராமில் பார்க்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் சைக்கிள் இதுக்குள்ளேயே தான் ஆப்ரேட் ஆகும் தெரியாது. வெளிலேருந்து யாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது, இங்கேருந்து யாரும் வெளில போய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் க்ளோஸ்ட், தட் மீன்ஸ் இட் இஸ் அ க்ளோஸ்ட் எக்கனாமி, யாரும் வெளிலேருந்து வந்து அதை ஓப்பன் பண்ண முடியாது. இதோட ஆப்போசிட் டம் தான் ஓப்பன் எக்கனாமி. ஸோ ஓப்பன் எக்கனாமினா என்ன? ஃப்ரீ ஃப்ரம் ட்ரேட் பேரியர்ஸ். ட்ரேட் பேரியர்ஸ்னால் என்ன? யார் வேணாலும் ஃபாரின்லேருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்களும் இங்கேருந்து வெளில போய் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் ஓப்பன் எக்கனாமி. ஸோ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் எக்கனாமிக் கம்யூனிட்டி கேன் ட்ரேட் இன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவுட் சைட் நேஷன். அதாவது நம்ம நேஷனில் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் அவசியமே கிடையாது, அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் இங்கேயும் விற்கலாம், நீங்கள் ஃபாரினில் போயும் விற்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் சர்க்கிள் கிடையாது. இந்த நீங்கள் டயக்ராம் பார்த்தாலே தெரியும்,
அந்த ஓவர்சீஸ் செக்டர்லேருந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம் இம்போர்ட்டும் பண்ணலாம். அது எங்கே வரைக்கும் நீ எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து கன்சம்ஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஹவுஸ் ஹோல்டுலேருந்து சேவிங்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கு போகுது, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேருந்து அகைன் ப்ரொடியூசர்ஸ்க்கு வருது. ஸோ இது க்ளோஸ் சைக்கிள் கிடையாது, இட்ஸ் ஓப்பன் சைக்கிள். யார் வேணாலும் வந்து இன்வெஸ்ட்டும் பண்ணலாம், யார் வேணாலும் வந்து அதை வாங்கவும் செய்யலாம். இதுதான் வந்து ஓப்பன் எக்கனாமின்றது. ஸோ இதுதான் எக்கனாமிக்ஸோட பேசிக் கான்செப்ட்ஸ் நாங்கள் சொல்ல விரும்புறது. உங்களுக்கு இது மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் எது வேணாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சேனல் இந்த இது வந்து வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.